வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் டேட் வந்து எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அதற்கான ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு அதை பற்றின தகவல் தான் நம்ம வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி ப்ளஸ் வந்து ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஒரு ஒரு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நம்ம முன்னாடி நிறைய வீடியோக்களை போடும்போதும் சொல்லியிருப்போம் அதாவது லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரியான தகவல் தான் கொடுத்துருப்போம் ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிங்க ஏன்னா சும்மா ஜஸ்ட்டு ஒரு தகவலாக கிடச்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் ஏன் இந்த நாலு நாள் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வந்து ஓஏக்கு அப்படின்றது ஒன்று ஒரு தனி எக்ஸாம் நடந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு இல்லாமல் மசால்ச்சி வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனு இந்த வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனுக்கு ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் அடுத்து வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா பெய்லிஃபு எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெய்லிஃபு சீனியர் பேலீஃபு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் அடுத்து நாலாவதாக இன்னொரு எக்ஸாம் என்ன அப்படின்னா டிரைவருக்கானது ஸோ டிரைவருக்கு இது எல்லாமே தனித்தனி நாளில் தனித்தனியாக எக்ஸாம் அப்படின்றது நடைபெறும் ஸோ இந்த தகவலையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிங்க இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னப்போ ஓஏ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்ன்ற மாதிரி சொன்னால் பட் ஓஏக்கும் வாட்ச்மேனும் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் கிடையாது ஓஏக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் வாட்ச்மேனு மசாலிச்சு நைட் வாட்ச்மேனு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாமு டிரைவருக்கு ஒரு எக்ஸாமு எக்ஸாமினர் ரீடர் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் பெயிலிஃப் ப்ராசஸர்வர் எல்லாமே ஒன்று தான் அந்த டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம் அது இல்லாமல் இது மூணுக்கும் மூணு எக்ஸாமு அதனால தான் நாலு நாள் வந்து எக்ஸாம் நடக்கும் வர்ற அதாவது பத்து பதினொன்று ரெண்டு எக்ஸாம் அடுத்து பதினேழு பதினெட்டு ரெண்டு எக்ஸாம் மொத்தம் நாலு எக்ஸாம் இது எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க அதே போல் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் அதாவது பத்தாம் தேதி எக்ஸாமா ஃபஸ்ட்டு வீக்கில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னாலும் ஸோ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் படிக்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட ஓகே இதுக்கு மேலே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம வந்து மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதே போல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதும் கண்டக்ட் பண்ணுறோம் மெட்டீரியல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லா ஜாபுக்குமே சேர்த்து அதாவது ப்ராசஸ்ஸர்வர் இது எல்லாத்துக்குமே சேர்த்து மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து ஓஏ மசாட்சி வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனு இதுக்கு வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தான் கண்டெக்ட் பண்ணுறோம் இது வந்து எக்ஸாமினர் ரீடர் பெய் பெய்லிஃப்கான டெஸ்ட் பேட்ச் ஸோ உங்களுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பத்து பன்னெண்டுன்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வைப்போம் மேபி ஹால் டிக்கெட் வந்து நம்ம சொன்ன டேட்லேயே பப்ளிஷ் ஆகிடுச்சி அப்படின்னா அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டே நம்ம சொன்ன டேட்டில் வருது அப்படின்னா நம்ம வந்து இதுவே டெய்லி டெஸ்ட்டாக மாற்றிடுவோம் ஓகேங்களா அப்போ மெட்டீரியல் நீங்கள் வந்து வாங்கிட்டு படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ்க்காக கண்டக்ட் பண்ணிட்டு அதாவது ப்ராக்டிஸ்க்காக டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நூறு நூறு கேள்விகள் அப்படின்றது ஒரு ஒரு டெஸ்ட்லேயும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நூ இதில் நூறு கேள்விகள் ஃபஸ்ட் டேம் சயின்ஸு தமிழ் சோசியலு மேக்ஸு அடுத்து செகண்ட் டர்மு அதுக்கடுத்து தேர்ட் டர்மு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் சிக்ஸ்த்தில் நூறு கேள்விகள் வரும் அந்த மாதிரி தான் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனல் டெஸ்ட்டாகவும் ஒன்று கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ மொத்தமாக முப்பது டெஸ்ட் இருக்குது மூணாயிரம் கொஷின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இடம்பெறும் இது வந்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லீஃப்கானது அடுத்து ஓஏகானது ஷோ பண்ணி காமிக்கிற இடம்பெருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு வாட்ச்மேனு மசால்ஜி கிளீனஸ் ஒர்க்கர் நைட் வாட்ச்மேன் இது எல்லாத்துக்குமே இருக்கிற போஸ்டிங் சேம் அதே மெத்தடு தான் ஃபுல் ரிவிஷன் வரையும் அதாவது சிக்ஸ்த்து ஃபுல் ரிவிஷன் ஒரு ஒரு டெம் தனி டெஸ்ட்டு அடுத்து ஃபுல் ரிவிஷன் அடுத்து செவன்த்து அந்த மாதிரி எயித்து அந்த மாதிரி எயித்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் அதாவது வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸே அதாவது ஓஏவாக இருந்தாலும் சரி மசாலிச்சு நான் வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனு எந்த போஸ்ட்டிங்கும் அப்ளை பண்ணியிருந்தாலும் டிரைவர் இன்க்ளூடிங் டிரைவர் போஸ்ட்டிங்க்கும் இதுதான் சிலபஸ் ஒன்று ரெண்டு வந்து ஆட் ஆகும் ஸோ டிரைவருக்குமான மெட்டீரியலுமே நம்ம தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் இதுதான் வந்து சிலபஸு இந்த சிலபஸ் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை ஒரு பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுறீங்க இதில் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்போம் வீட்டு பராமரிப்பு முறைகள்னு அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுறீங்க அதை படிக்கிறீங்க படித்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு கொஷின் அனுப்பிச்சிடுவோம் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ மேபி எக்ஸாம் டேட் வந்து மாறுது அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டோட இதுவும் வந்து மாறும் இந்த ஒன்றாந்தேதி வந்து இதோட இந்த ஒன்று எட்டில் இந்த டே எக்ஸாம் கொடுத்துருக்கோமா இதை வந்து டெய்லி டெஸ்ட்டாக கூட கொடுத்துருவோம் இல்லைனா மொத்தமாக உங்களுக்கு கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் இருக்கிற அந்த டைமுக்குள்ளே கடைசி டைமுக்குள்ளே படித்து பார்த்துட்டு போயிட்டு தேர்வு எழுதிக்கலாம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரியான மாடல் டெஸ்ட்டை வந்து இதை கொடுத்துரும் நூறு நூறு கேள்விகள் எப்படி வந்து அவங்க கேட்பாங்களோ சேம் அதே மெத்தடில் உங்களுக்கு வந்து நூறு கேள்விகள் அப்படின்றது இடம் பெறும் ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டையுமே பார்த்திங்கனாலே கம்பல்சரி ஜாபுக்கு அப்படின்றது போயிடலாம் இது வரைக்கும் படிக்கலைனாலும் சரி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடிச்சுட்டு வேலைக்கு போகிறத பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்றது தெரியாது ஏன்னா ஏஜ் அது இதுன்னு நிறைய கான்ட்ரவர்சியான விஷயம் இருக்குது நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடியெல்லாம் லட்சக்கணக்கான நபர்கள் அப்ளை பண்ணுவாங்க இப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ இந்த கம்மியான காம்படிஷனில் ஜெயித்தா தான் நம்மளால் முடியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் என்ன டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுதுறவங்க இது எல்லாத்தையுமே இது இப்போவே வந்து காம்படிஷன் ஆகிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேர்வு எழுதும்போது இந்த பற்றின இதை பற்றின அவேர்னஸ் யாருக்குமே கிடையாது பட் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனில் தனியாகவே அதாவது மெட்ராஸ் கோட்டுக்கே கிளாஸஸ் அதுக்கான ஒரு மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு போட்டியோட அளவை வந்து அதிகப்படுத்திட்டாங்க ஸோ போட்டி அப்படின்றது இதுலேயும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இப்போவும் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த முறை ஏன்னால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது எக்ஸாமினர் ரீடர் பெலிஃபு ஓஏன் எல்லா போஸ்ட்டிங்கும் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னா அது இது ஸோ அதனால் இப்போவே முடிஞ்ச வரைக்கும் நல்லா படித்து பாஸ் ஆகி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள் இதை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த முறை அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு முறையாக தான் போயிடும் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த டிஸ்பிளேல காண்டாக்டில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் அதுதான் வந்து ஜிபே நம்பருமே அந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணிடுவேன் உங்களுக்கு மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஓகேங்களா வேறு எதுவும் சந்தேகம்னா கேளுங்க நெக்ஸ்ட்டு எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ